ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் ஜி கணேஷ்குமார், அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த நோயின்றி வாழும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் யூஸ்வலாக உடம்புல எதாவது கட்டி வந்தாலுமே எல்லாருமே இப்போது மீடியாவை பார்த்து பார்த்து, இல்லை சோஷியல் மீடியாவை பார்த்து, இல்லை ஃபேக் நியூஸை பார்த்து எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சுறாங்க. கட்டி உடம்புல எங்கே வந்தாலுமே அது கேன்சர் கட்டியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு பயம் தன்னை அறியாமலே வர ஆரம்பிச்சிருது. அது முற்றிலும் தவறு. அதே நேரத்தில் எல்லா கட்டியுமே சாதா கட்டினும் சொல்ல முடியாது, அது வேறு விஷயம். ஸோ ஆனால் எல்லா கட்டியுமே எனக்கு அதை கட்டின்னு பார்த்தாலே நம்ம அதை கேன்சர் கட்டி அப்படின்னு நினச்சிக்கிறதும் அது ஒரு முட்டாள்தனம் தான் சொல்லணும். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம அதை மருத்துவர் அணுகி அது எந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி அதுக்கான வைத்தியத்தை சரியாக பண்ணிக்கிறது நல்லது. நம்ம ஒரு சில கட்டிகளை பற்றி பார்ப்போம். இப்போ உடம்புல எங்கெங்கே என்ன மாதிரி கட்டிகள் வரலாம் அப்படின்ட்டு, யூஸ்வலாக காமனாகவே எல்லாருக்கும் ஒரு கட்டி வரும் அப்படின்னா கையில் காலில் வருது அப்படின்னா அது வந்து லைப்போமா அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது கொழுப்பு கட்டி. இதை நம்ம யூனிவர்சல் டியூமர்னு சொல்லுவாங்க. அதாவது யூனிவர்சல் டியூமர்னால் உடம்புல எங்கே வேணால் வரலாம், ப்ரொவைடர் மூளையை தவிர இவர் எங்கே வரலாம் இந்த கட்டி வரலாம். என் காரணம் மூளையில் மட்டும் கொழுப்பு கிடையாது. கொழுப்பு இருக்கிற எல்லா இடத்துலையுமே இந்த கட்டி வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கால், பாதத்தில், கையில், உள்ளங்கையில், உடம்புல எங்கே வேணாலும் வரலாம். வயிற்றுக்குள்ளே, இடுப்பு பகுதியில், எங்கே வேணாலும் இந்த கொழுப்பு கட்டி வரலாம். இந்த கொழுப்பு கட்டி வந்து முழுக்க முழுக்க ஒரு சாதாரண கட்டி தான், சரிங்களா? இதை நம்ம கொழுப்பு கட்டி வந்து கேன்சர் கட்டின்னு பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த கொழுப்பு கட்டி யூஸ்வலாகவே வந்து ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கடுகளவில் ஆரம்பித்து போக போக பெரிய அளவில் மிளகளவில் மாறி அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் மாதிரி பெருசாக ஆகிட்டே இருக்கும். ஆனால் இது பெருசாகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷம் காலங்கள் எடுக்கும் இந்த லைப்போமாக பெருசாக, கொழுப்பு கட்டி பெருசாக. சரி, இது என்ன பண்ணும் நம்மளுக்கு பிரச்சனை? யூஸ்வலாக வந்து பெருசாக நம்மளை தொந்தரவே பண்ணாது இந்த கொழுப்பு கட்டி. ஆனால் எப்பயாவது ஒரு கட்டத்தில் அந்த கொழுப்பு கட்டி நரம்பு மேலே உக்காண்டிருக்கு, இல்லை நரம்பு அழுத்த ஆரம்பிக்கிறதுனா அப்போ அந்த வலி வர ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரி, கொழுப்பு கட்டி என்ன தான் வைத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக கொழுப்பு கட்டி நம்மளை எதுவும் தொந்தரவு பண்ணலை, அது ரொம்ப அசிங்கமாக இல்லை, வலி இல்லைன்னா நம்ம அதுக்கு எந்த வைத்தியமும் பண்ணாமல் வெயிட் பண்ணலாம். இல்லை எனக்கு அது அசிங்கமாக இருக்குது, பார்வையான இடத்துல இருக்குது இந்த கட்டி, கையில் இருக்குது, மூஞ்சில் இருக்குது, கழுத்தில் இருக்குது, இல்லை காலில் இருக்குது, பார்க்கக்கூடிய இடத்துல இருக்குது, அசிங்கமாக இருக்குன்னா நம்ம அதை இப்போ காஸ்மெட்டிக் ரீசனுக்காக அதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அது எப்பயாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரு பக்கம் வந்து அது வந்து நரம்பு மேலே இருக்குது, அதனால் எனக்கு வலி அதிகமாக வருது அப்படின்னா அந்த மாதிரி தொந்தரவு வரும்போது அந்த கொழுப்பு கட்டிக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம். கொழுப்பு கட்டிக்கு ஆப்ரேஷன் தானா, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை, வேறு எதுவும் வைத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன கொழுப்பு கட்டினா நம்ம சின்ன ஆப்ரேஷன் தான், சின்னதாக கட் பண்ணி அதை எடுத்துகிட்டு தையல் போட்டு வந்துடலாம். ஒரு சில இடத்துல மார்பகத்தில் பெரிய கட்டி வரும், அது கைனக்கமெஸ்டான்னு சொல்லுவோம், அதுவும் ஒரு விதமான கொழுப்பு தான். அது ஏன்னா நம்ம வந்து லைப்போசக்ஷன் எப்படி நம்ம வயிற்றுக்குனா லேப்ரோஸ்கோபிக் பண்ணுறோம், நுண்துளை அறுவை சிகிச்சை பண்ணுறோமோ அதே மாதிரி மார்பக கொழுப்பு கட்டிக்கு, இல்லை பெரிய பெரிய இடத்துல கொழுப்பு கட்டி இருக்குது, அதனால் வந்து நம்ம லைப்போசக்ஷன் முறையில் அதை கரைச்சி எடுத்துடலாம். அதே மாதிரி தொப்புள் வயிறு பகுதியில் இருக்க கொழுப்பு கட்டியுமோ லைப்போசக்ஷன் மூலயமா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன சின்ன கட்டி ஒரு 2 சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் தான் இருக்குது, 2 சென்டிமீட்டர் தான் இருக்குது, அந்த கட்டிகளெல்லாம் வந்து லைப்போசக்ஷன் அவ்வளோ யூஸ் ஆகாது, அதுக்கு சின்னதாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. இப்போ எனக்கு திருப்பி வரவே வராது, ஆப்ரேஷன் பண்ணி பண்ணிட்டேன்னா எனக்கு திருப்பி கொழுப்பு கட்டி வராதா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா உடம்பு முழுக்க கொழுப்பு இருக்குது, கொழுப்பு இருக்கிற இடத்துலனா கொழுப்பு கட்டி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெக்கரன்ஸ் சான்சஸ் அதிகம், ரெக்கரன்ஸ்னு சொல்ல முடியாது, வேறு எங்கே வேணாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மூளையை தவிர கொழுப்பு கட்டி வேறு எங்கே வேணாலும் வரலாம், சரியா? ஸோ இந்த கொழுப்பு கட்டி கேன்சராக மாறுமா? நான் அப்படியே விட்டுடுறேன், எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு பிரச்சனை பண்ணலை, நான் அப்படியே விட்டுறேன், கேன்சர் ஆகுமா அப்படின்னு கேட்டால், வெரி வெரி ரேர்லி அதை லைப்போசார்கோமா அப்படின்ற ஒரு கேன்சர் கட்டியாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப ரேர், அது less than 1% அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொழுப்பு கட்டியை பார்த்தோன்னே அதை கேன்சராக அப்படின்னு பயப்பட தேவை. அதே நேரத்தில் அதை நீங்களாக முடிவு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது எந்த ஒரு கட்டியாக இருந்தாலும் அது கொழுப்பு கட்டி தான், நான் டிவியில் பார்த்துட்டேன், நான் வீடியோவில் பார்த்துட்டேன், நெட்டில் பார்த்துட்டேன், கொழுப்பு கட்டி ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை நீங்களாக முடிவெடுக்குவதும் ஒரு தப்பு தான். ஸோ என்ன தான் இருந்தாலும் டாக்டர்ஸ் அட்வைஸ் கேட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிறது சேஃப். பட் இல்லை எனக்கு டவுட் இருக்குது, கொழுப்பு கட்டி இது நான் கொழுப்பு கட்டி தானா, இல்லை இது கொழுப்பு கட்டி சாதாரண கட்டி தானா, இல்லை அது கேன்சர் கட்டியான டவுட் இருக்குது, நான் அதை டெஸ்ட் பண்ணி தான் முடிவு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு 2-3 டெஸ்டஸ் இருக்குது. யூஸ்வலாக வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணியும் கன்ஃபார்ம் பண்ணலாம், சாதா ஸ்கேன் பண்ணி பார்த்தாலுமே அது கொழுப்பு கட்டி அது என்ன மாதிரி கட்டின்னு தெரிய வந்துடும். இல்லை அதை விட அந்த பெஸ்ட்டு டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்என்ஏசின்னு சொல்லுவோம், ஃபைன் நீடல் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜின்னு சொல்லுவோம்.
அதாவது சின்னதாக ஊசி ஒரு எடுத்து அந்த ஊசியை வந்து அந்த கட்டிக்குள்ளே போட்டு கட்டிக்குள்ளே இந்த செல்ஸை ஊசி மூலயமாகவே எடுத்துருவாங்க. ஸோ பெரிய வலியே இருக்காது, சின்ன இடுப்பில் போகிற ஊசியமாக தான் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டு பண்ணிங்கன்னா அந்த அந்த செல்ஸை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்துட்டு அது என்ன அது என்ன மாதிரி கட்டி என்ன மாதிரி செல்ஸ் இருக்குது, அது சாதா செல்ஸாக அது கொழுப்பு செல்ஸாக இல்லை வேறு மாதிரி கட்டியா கேன்சர் கட்டியா அப்படின்னு நம்ம தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஃப்என்இசி டெஸ்ட்டு பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அது லைப்போமா தானா இல்லை பயப்பட மாதிரி வேறு கட்டிக்கலாம் அப்படின்னு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு லைப்போமா இருக்குது அது எனக்கு பிரச்சனை எதுவும் பண்ணலை பட் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டு ஒரு எஃப்என்இசி பண்ணிக்கிட்டு கூட நம்ம விட்டுடலாம். ஸோ எஃப்என்இசி பண்ணிவிட்டு அது கொழுப்பு கட்டி தான் எனக்கு எதுவும் பிரச்சனை பண்ணலன்னா யூ கேன் வெயிட் அண்ட் வாட்ச். இல்லை எனக்கு பிரச்சனை பண்ணுது அப்படின்னா அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட போகிறோம். ஸோ லைப்போமா எல்லா கொழுப்பு எல்லா உடம்புல எல்லா கட்டிகளுமே கேன்சர் கட்டியும் கிடையாது. அதே நேரத்தில் எல்லா கட்டிகளுமே சாதா கட்டி நம்ம மருத்துவ அசால்ட்டாக விட்டுருவும் முடியாது. ஸோ எல்லா எதுவாக இருந்தாலும் நம்ம அது ஒரு முடிவு எடுத்து அது என்னென்னு கட்டின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு கிடையாது, சரியா? ஸோ எனக்கு உடம்புல ஒரு கட்டி இருக்க அதை எடுத்தவொடனே பதட்டத்தோட கேன்சரோ அப்படின்னு சொல்லி நேராக கேன்சர் டாக்டரை போய் பார்த்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணிக்கிறதும் ஒரு தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்குறதும். ஸோ கட்டினாலே நம்ம வந்து என்ன மாதிரி கட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது அதுக்கான வைத்தியத்தை பண்ணிக்கிறது சேஃப். சரி, வேறு என்ன கட்டிகள் இருக்குது உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செபேசியஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம், அது வந்து வேர்வை கட்டி, அதாவது வேர்வை சுரப்பி இருக்கு இல்லையா, ஸ்வெட் கிளான்ஸ். அந்த ஸ்வெட் கிளான்ஸ் வந்து யூஸ்வலாக வேர்வை சுரந்து வேர்வை நம்மளுக்கு வெளியில் வருது. ஸ்வெட் கிளான்ஸில் டைம் ஏதாவது ஒரு வேர்வை சுரப்பி வந்து அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அது உள்ளுக்குழுவே ஃபார்ம் ஆகி அதுவும் சின்னதாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடுகளவு ஆரம்பித்து மிளகளவு சைஸாகி பெரிய ஒரு பட்டா நெளிவு பெருசாகி அப்படியே நெல்லிக்காளவுக்கு பெருசாகவும் இந்த செபேசியஸ் சிஸ்டம். இது கொழுப்பு கட்டி கிடையாது, கொழுப்பு கட்டி முழுக்க முழுக்க கொழுப்பால் ஆனது. இது வந்து செபேசிய சிஸ்டம்னு சொல்லுவோம். சிஸ்ட் அப்படினாலே ஒரு பை வடிவத்தில் அது உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம் இல்லை வந்து அந்த செபேசிஸ்ட். இந்த செபேசிஸ்ட் வந்து சீபம் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் வந்து அந்த கட்டிக்குள்ளே இருக்கும், அதாவது வந்து இந்த வேர்வை சுரப்பி அதுதான் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி உள்ளே கட்டிக்குள்ளே அப்படியே சேர்ந்துக்கிட்டே வரும், அது சேர சேர பெருசாகிட்டே போகும். இந்த கட்டியை வந்து ஒரு சிலருக்கு வந்து நிறைய இடத்துல இருக்கும், சிலதாக புள்ளி கட்டியில் மேலே ஒரு புள்ளி மாதிரி தெரியும், கருப்பு புள்ளி மாதிரி. எப்பயாவது ஒரு தடவை சில பேஷண்ட் சொல்லுவாங்க இந்த கட்டி உடஞ்சிச்சு உள்ளே பேஸ்ட் மாதிரி வருது அப்படின்வாங்க, இதுதான் செபிசிஸ்டோடைய அடையாளம். ஸோ பேஸ்ட் மாதிரி தான் உள்ளேருந்து கண்டென்ட் வரும். சில டைம் இது இன்ஃபெக்ஷன் ஆகலாம் இந்த கட்டி, அப்படி இந்த கட்டி இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னா அது வந்து இன்ஃபெக்டட் செபிசிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா கட்டிக்குள்ளே கிருமி சேர்ந்து அது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதை நம்ம கீறி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த செபேசிஸ்ட்டுக்கு வைத்தியம் மருந்து மாத்திரை ஆயின்மெண்ட் ஏதாவது கொடுத்தா சரியாயிடுமா அப்படின்னா, இதுக்கு மருந்து மாத்திரை ஆயின்மெண்ட் எதுவும் பெருசாக உபயோகம் பண்ணாது. பட் இது நம்மளை எதுவும் தொந்தரவு பண்ணலாம் வெயிட் பண்ணலாம், பட் இந்த செபேசிஸ்ட் மட்டும் எப்போ ஒரு கட்டத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகி நம்மளை கட்டாயம் தொந்தரவு பண்ணக்கூடிய பிரச்சனை தான் இது. லைப்போமா கூட நம்மளை வெயிட் பண்ணால் அது ஒரு பெருசாக நம்மளை தொந்தரவு பண்ணாது, பட் இந்த செபேசிஸ்ட் வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் சைலண்டாக வந்து திடீர்னு இன்ஃபெக்ஷன் ஆகும், திடீர்னு வலி கொடுக்கும், திடீர்னு பெருசாகும். ஸோ நம்ம அப்போ ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, இந்த செபேசிஸ்ட்டை நீங்கள் சின்னதாக இருக்கும் போதே நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா இதை வேரோட கட் பண்ணி எடுத்து சரி பண்ணிடலாம். ஸோ வேரோடு எடுத்துட்டோம்னா திருப்பி திருப்பி வர்றது தவிர்க்கப்படும். இல்லை எனக்கு பிரச்சனை பண்ணல, எனக்கு வலி வருது, இன்ஃபெக்ஷன் ஆனால் தான் போய் எடுப்பேன், சிவு பிடிச்சாலும் எடுப்பேன், அந்த ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா நம்ம அதை வேரோடு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம உள்ளக்க சீவு மட்டும்னு எடுத்துட்டு மீதியை விட்டுட்டு வர மாதிரி ஆகிடும். அப்படி விட்டுட்டு வரோம்னா அது திருப்பி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த செபேசிஸ்ட்டு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகலை, வலி கொடுக்கல, சின்னதாகவே இருக்கின்ற கட்டத்தில் நம்ம எடுத்துட்டோம்னா ரெக்கரன்ஸ் சான்சஸ் அதிகம். சரி, வேறு என்ன கட்டிகள் வரலாம் உடம்புல வரலாம் அப்படின்னா, டெர்மாய்டு அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. இது எப்படின்னா உடம்புல எங்கன்னா உடம்பு பகுதி ஜாயின் ஆகுது, எந்தெந்த எலும்பு ஃபியூஷன் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எந்த நேரத்தில் எலும்புகள் ஜாயின் ஆகுது, எந்த நேரத்தில் கஞ்ச நேரத்தில் டெவலப்மெண்ட் அப்போ எங்கெங்கன்னா உடம்புல எங்கெங்கே ஜாயிண்ட் லைன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல தான் ஃபியூஷன், அந்த இடத்துல தான் டெர்மாய்ட் கட்டி வரலாம். இதுவுமே ஒரு மாதிரியான சிஸ்ட்டு தான். ஸோ சிஸ்ட்டு அப்படின்னாலே ஒரு பையக்குள்ளே ஒரு நீர் சேர்றதோ இல்லை சீவ் சேர்றதோ அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ டெர்மாய்ட் கட்டியுமே ஒரு வகையான நீர் கட்டி மாதிரியும் வச்சுக்கலாம். சரி, இதேமாதிரி கேங்லியான் ஒரு கண்டிஷன் இருக்குது. கேங்லியான் என்பது இந்த மணி யூஸ்வலாக எல்லாருக்கும் மணிக்கட்டில் வர கட்டி தான் கேங்லியான் கட்டியும். மணிக்கட்டில் இல்லை கணுக்கால் இல்லை ஜாயின்ட் ஸ்பேஸில் வரும். இது எங்கேருந்து வருதுன்னா டெண்டான் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம், ஜவ்வுடைய ஷீட்டிலேருந்து வர்றது தான் இந்த கேங்லியான். இதுவுமே ஒரு நீர் கட்டி தான், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜெல்லு மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இது யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெண்டான் வந்து யூஸ்வலாக ட்ராமா ஆகுது, இன்ஜுரி ஆகுது, அதை ரொம்ப கை மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, இந்த கைக்கு ரொம்ப வேலை இருக்குது. யூஸ்வலாக இந்த படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப எழுதுகிற பசங்களுக்கு இந்த கேங்லியான் கட்டி வரும். ஸோ இதுக்கும் வைத்தியம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு முறையாக அதை வைத்தியம் பண்ணலாம். ஒரு தடவை வந்து ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டு உள்ளக்க ஜெல் எடுத்துகிட்டு அது வழியாக மருந்து போட்டோம்னா அது தன்னால் அமுகத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி வைத்தியத்தில் ரெக்கரன்ஸ் சான்சஸ் அதிகம் இருக்குது, அதை திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வேரோடு ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னா
அந்த ரெக்கரன்ஸ் சான்சஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கேங்லியான் கட்டியும் ஒரு பக்கம். ஸோ வேறு என்ன கட்டிகள் இருக்குது? வேறு நிறைய கட்டிகள் வருது. எல்லா கட்டியுமே வந்து என்ன கட்டி நம்ம மருத்துவ அணுகி ஆலோசித்து என்னென்னு சரி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதுக்கான வைத்தியத்தையும் தேவைப்பட்டால் பண்ணி வைக்கிறது நல்லது. யூஸ்வலாக லேடிஸ்க்கு ஒரு கட்டி பிரச்சனை வருது அப்படின்னா மார்பகத்தில் வர கட்டியை பற்றி தான் நம்ம சொல்லியாகணும். அது எல்லாருமே வந்து மார்பகத்தில் ஒரு கட்டி வந்தாலே 100% அது கேன்சர் அப்படின்னு பயப்படுறவங்க இருக்காங்க. இல்லை அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அது அசால்ட்டு விடுறவங்களும் இருக்காங்க. இல்லை பயந்து சொல்லாமலும் இருக்கவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி மார்பில் ஒரு கட்டி வந்துச்சுன்னு சொல்லி அது வந்து ஆரம்பத்திலே கவனிக்காமல் அது பயந்து சொல்லாமல் விட்டு அது பிற்காலத்தில் வந்து அது கேன்சராக போய் நிற்கிற பேஷண்ட்ஸும் பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ இந்த மார்பக கட்டி என்ன பண்ணலாம்? மார்பகத்தில் வர கட்டி எல்லாமே அதுலேயுமே நிறைய கட்டிகள் வரலாம். அதுலேயுமே சாதாரண கட்டிகளும் வரலாம், கேன்சர் கட்டிகளும் வரலாம், இன்ஃபெக்ஷன் கட்டிகளும் வரலாம், இல்லை பால் கொடுக்குற தாய்மார்கள் பால் கட்டின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கட்டிகளும் வரலாம், இல்லை ஃபைப்ரோடிமான்னு சொல்லுவோம் அது சாதாரண கட்டிகள் வரலாம். ஸோ அது என்ன மாதிரி கட்டிகள்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது, அதுக்கேற்ற வைத்தியங்களும் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து ஃபைப்ரோ அடினோமா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பினைன் கண்டிஷன், இல்லை அது சாதாரண கட்டி அப்படின்னு சொல்லுது. இது யாருக்கு வேணால் வரலாம். யூஸ்வலாக கல்யாணம் ஆகிற பசங்க பொண்ணுங்களுக்கும் வரலாம், கல்யாணம் ஆன உடனே வரலாம். ஸோ எந்த ஏஜ் குரூப், அதாவது இந்த யூஸ்வலாக இந்த மென்ஸ்ட்ரேட்டிங் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம், அதாவது வந்து தாய்மை அடைய வயசு அந்த பக்குவத்தில் இருக்க எல்லாருக்கும் இந்த ஃபைப்ரோடைய நம்ம கட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது பீரியட்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து மெனோபாஸ் ஆகிறதுக்குள்ளே இந்த கட்டி யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம். இது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் இருக்கலாம். இது வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுத்துற மாதிரி தான் இருக்கும். இந்த கட்டி பிரஸ்ட் மவுஸ்ன்னு சொல்லும், உள்ளுக்குள்ளே எலி ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்கும். யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் சிம்டம்ஸ் சொல்கிறது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு எலி ஓடுற மாதிரி ஃபீல் இருக்குது, ஒரு கட்டி உள்ளுக்குள்ளே சுற்றிட்டே இருக்குது அப்படின்னா வந்து இந்த கட்டி இருக்கவங்களுடைய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இந்த கட்டி இது ஒரு வகையான கட்டி. இன்னொன்று கெலட்டோ சீல் சொல்லுவோம், அது வந்து பால் கொடுக்கும் தாய்மார்க்கு வர கட்டி. யூஸ்வலாக பால் கட்டிக்கிச்சு அப்படின்னா அது அந்த பால் உள்ளுக்குள்ளேயே சேர்ந்து அது பெரிய கட்டியாக ஆகி அதுல இன்ஃபெக்ஷன் ஆகி அது நம்ம பிரச்சனை பண்ணும். இதை நம்ம கெலட்டோ சீல் சொல்லுவோம். ஃபைப்ரோ அரினோசிஸ்னு ஒரு கட்டி இருக்குது. இது வந்து கட்டியும் இருக்கலாமே இந்த மார்பகத்தில் இருக்க சதைகள் வந்து வீங்கி போயிருக்கும். ஸோ அது வீங்கி போய் ஒரு மாதிரி கட்டியாக இல்லாமல் ஒன்னோட வந்து சேர்ந்துக்கிட்டு அதை நம்ம தடிமனம்னு சொல்லுவோம். ஸோ மாறு தடிச்சு போச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு கண்டிஷன் ஃபைப்ரோ அடினோசிஸ் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் போக நம்ம அடுத்தபடியாக பார்க்குறது வந்து யூஸ்வலாக ஒரு ஓல்டு ஏஜில் கட்டி வருது, 45-45 மேலே ஒரு கட்டி வருது அப்படின்னா நம்ம அதை சாதாரண கட்டின்னு நம்ம அசால்ட்டாக விடாமல் அது என்ன மாதிரி கட்டின்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ அது யூஸ்வலாகவே ஓல்டு ஏஜ் பீப்புளுக்கு ஒரு கட்டி வருதுனாலே அது கேன்சர் கட்டி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறதில்லை. பட் கேன்சர் கட்டியாக இருக்கோம்னு அதை நம்ம பயந்து அதுக்கான அதை செக் பண்ணி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. சரியா? அதாவது யூஸ்வலாக ஓல்ட் ஏஜில், ஏன்னா ஓல்ட் ஏஜில் வர கேன்சர் கட்டி தான் ரொம்ப காமனாக வரும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கட்டி இதை சாதா கட்டியா கேன்சர் கட்டியா அப்படின்னு எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னா அது எப்பவுமே நீங்கள் டாக்டரை பார்த்து தான் முடிவு பண்ணணும். அது யூஸ்வலாக இதே மாதிரி ரெண்டு பேசிக் டெஸ்ட்டாக பண்ணுவோம். ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா அது இதுலேயே தெரிஞ்சிடும் யூஸ்வலாக அது என்ன மாதிரி கட்டி எத்தனை கட்டி இருக்குது, என்ன மாதிரி சைஸஸ் இருக்குது, அதெல்லாமே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இல்லை அப்படின்னா ஒரு மெமோகிராம் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது யூஸ்வலாக ஓல்டு ஏஜ் பீப்புள் 40 வயசுக்கு மேலே நம்ம மெமோகிராம் பண்ணுவோம். மெமோகிராண்டும் கிட்டக்கிட்ட அது வந்து ஸ்கேனும் எச்சரும் கலந்த மாதிரி தான். ஸோ அது வந்து மாற மட்டும் தனியாக எச்சரி எடுப்பாங்க. மேலே ஒரு பிளேட் கீழே ஒரு பிளேட் வந்து மாற மட்டும் வச்சு தனியாக எச்சரி எடுத்து அந்த மாரில் என்ன மாதிரி கட்டியிருக்குன்னு அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புளில் 40 இயர்ஸ்க்கு மேலே வரவங்களுக்கு நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இல்லை இதே மாதிரி நான் ஏற்கனவே லைப்போமா கட்டிக்கு சொன்னேன் இல்லையா, அதை எஃப்என்ஐசி பண்ணால் கண்டுபிடிச்சேன் நான். அதே மாதிரி இதுலேயுமே ஒரு எஃப்என்ஐசி பண்ணேன், எஃப்என்ஐசி டெஸ்ட்டு ஒரு சின்ன ஊசி டெஸ்ட், அந்த கட்டியில் போய் சின்னதாக ஊசி போட்டு எடுத்தோம்னா அதில் கண்டுபிடிச்சணும். இதுக்கும் அடுத்தபடியாக டெஸ்ட் அல்ல, உங்களுக்கு டவுட் ஆகிடுச்சு கேன்சர்னு வந்துருச்சு அப்படின்னா அதை மேற்கொண்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ட்ரூகட் பயாப்சின்னு ஒன்று பண்ணுவோம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெரிய நீடலாக இருக்கும் ஊசி, அதாவது இன்னும் கொஞ்சம் பெரிய ஊசியை போட்டு உள்ளே இந்த சதையை எடுத்து 100% கேன்சர் தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்போ இந்த கட்டிக்கெல்லாம் என்ன வைத்தியம், எல்லா கட்டிக்கு நான் என்ன வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்பகத்தில் எல்லா கட்டியுமே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் பார்த்தாகணும். எதையுமே நம்ம அசால்ட்டாக விட்டுற முடியாது. அது சாதா கட்டியாக இருந்தாலும் சரி, கேன்சர் கட்டியாக இருந்தாலும் சரி. சரியா? சாதா கட்டி ஃபைப்ரோடைனமாக வந்தாலும் அதுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படலாம். கேன்சர் கட்டியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன் தேவைப்படலாம். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பிக்கிறது பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது தன்னைத்தானே நம்ம மார்பகத்தை நம்ம அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கிறது. சரியா? அது எப்படின்னா ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கணும். நின்றுக்கிட்டு ஸோ மார ஃபுல்லாக எக்ஸ்போஸ் எல்லாமே மார நம்ம வெளியே ட்ரெஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு ஸோ இடது பக்கம் மார வந்து வலது பக்கம் கையை கொண்டு போய் இடது பக்கம் மாரில் இப்படி படியை வச்சு ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும். வேறு தான் நம்மளுக்கு எங்கே கட்டி தெரியுதா அப்படின்னு. அதே மாதிரி இடது பக்கம் கையை கொண்டு போய் வலது பக்கம் மாரில் வச்சு அதையும் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும்.
இந்த மாதிரி தன்னதானே செக் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் யூஸ்வலாக சின்ன சின்ன கட்டியை கூட மிஸ் பண்ணாமல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு செக் பண்ணி பார்க்கும்போது டவுட் வரமோ நம்ம டாக்டரை பார்த்துக்கலாம். இதை வந்து நம்ம பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லணும். இதை எப்படி பண்ணிக்கலாம்னா, வாரத்தில் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஃப்ரைடே தலைக்குளிப்பேன், அன்றைக்கி நான் இந்த டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி குளிக்கும் போது நம்ம அதை பண்ணி பார்த்துக்கிறது சேஃப். இதில் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா கட்டிகளை பற்றியும் ஒரு ஜென்ரலாக ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா கட்டியும் கேன்சர் கட்டி இல்லை, அதே நேரத்தில் எல்லா கட்டியுமே சாதாரண கட்டின்னு நம்ம அசால்ட்டாக விட்டுறதும் தப்பு. எந்த இது கட்டியாக இருந்தாலும் நம்ம மருத்துவரை பார்த்து ஆலோசித்து அதுக்கான தெளிவான முடிவை கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியத்தை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. நன்றி நேயர்களே, கட்டிகளை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் அடுத்தடுத்த வியாதிகளை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் டாக்டர் கணேஷ்குமார்.